நம்ம தல அஜித்தோட விஸ்வாசம் ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல சென்னையில மட்டுமே 3.83 crore கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட டே 1 சென்னை கிராஸ் 0.88 crore, டே 2 சென்னை கிராஸ் 0.86 crore, டே 3 சென்னை கிராஸ் 1.04 crore, டே 4 சென்னை கிராஸ் 1.05 crore. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல சென்னையில மட்டுமே 4.81 crore கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இந்த படத்தோட டே 1 சென்னை கிராஸ் 1.12 crore, டே 2 சென்னை கிராஸ் 1.08 crore, டே 3 சென்னை கிராஸ் 1.29 crore, டே 4 சென்னை கிராஸ் 1.32 crore. சென்னை சிட்டியில பேட்டை அதிகமான கலெக்ஷனை கொடுத்தாலும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்ல விஸ்வாசம் பேட்டையை விட அதிகமான கலெக்ஷனை கொடுத்து டாப்ல இருக்கு. விஸ்வாசமோட 4 டேஸோட தமிழ்நாடு கிராஸ் அரௌண்ட் 38 crore, பேட்டையோட 4 டேஸோட தமிழ்நாடு கிராஸ் அரௌண்ட் 31 crore. ஆனால் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் விஸ்வாசமை விட பேட்டை ரொம்ப அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த ரெண்டு படங்களுக்குமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர ஜனவரி 20 வரைக்கும் இந்த ரெண்டு படங்களுமே தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அதனால் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படங்களுமே ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ்வுட் டிவிக்கு.